விக்ரமன் சாருடைய மகனை தாண்டி தன்னுடைய திறமை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆக்டிங் வேற லெவல், கிளைமாக்ஸ் அங்கே எதிர்பார்க்கவே இல்லை இவரோட நடிப்பார்னு. இல்ல பட் ஒரு புது கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப நல்லா இருந்துச்சு கான்செப்ட். சார் இந்த படத்துல ஹீரோக்கு தான் மெயின் ரோல். அவர் நியூவாக இருந்தாலும் அவரை படம் பார்க்குறப்ப தெரியும், அவர் இன்னசென்ட் கேரக்டராக இருந்து அடுத்து ஃபைனலாக எப்படி எடுத்துகிட்டு வர்றாருன்றத. ஆக்சுவலி அந்த கதைக்கருவுக்கு தேவை வைலன்ஸ் அப்படின்னா அது இருந்து தாங்க ஆகணும். இதை விட மோசமான வைலன்ஸ்லாம் இருக்குது. புது கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப நல்லா இருந்துச்சு கான்செப்ட். சாங் அப்படின்னா ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டாக சாங் மாதிரி இல்லை, பட் கொஞ்சம் இமோஷனலாக ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஓவரால் வந்துட்டு ஒரு ஃபுல்லாக ஒரு பேக்கடாக வந்து ஃபேமிலிக்காக கொடுக்குற மாதிரி இருந்துச்சு மூவி. உண்மையிலே சூப்பராக இருக்கும். படம் ஓவரால் நல்லா இருக்குங்க சார். படம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கான்செப்டாக, யாரும் அதாவது செல்ஃபிஷாக இல்லாமல் எல்லோரும் எல்லாருக்காகவும் கொஞ்சம் இருங்க அப்படின்ற மாதிரி கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டாக நல்லா இருந்தது. படம் சூப்பர். அதே மாதிரி விஜய் சார், விஜய் சார் பற்றி சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் மூவி அவருக்கு, ஆனாலும் ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி இல்லை, நல்லா நடிச்சிருந்தார். அதே மாதிரி பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாமே சூப்பராக, சரத்குமார் சாராக இருக்கும், எல்லாருமே வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ் அவர் கூட நடிச்சதெல்லாம், வில்லன் மாதிரி கூட எல்லாமே, ஆனால் அவங்க ஸ்போர்ட்டிவாக எல்லாமே நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி சரத்குமாரோட பிஜிஎம் வேறு லெவலில் இருந்தது, சென்டிமெண்ட் கொஞ்சம் ப்ளஸ் அதோட ஆக்ஷனு அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது இப்படின்னா அந்த கொரோனாவை ஞாபகப்படுத்துனதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். ஆக்சுவலாக மாதிரி வச்சு நிறைய பேர் கொரோனாவை மறந்துட்டாங்க அந்த டைம், இந்த டைமில் அந்த கொரோனாவை ஞாபகப்படுத்திருக்காங்க. நிஜமாவே ரொம்ப ஒர்த்து, படம் சூப்பராக இருந்துச்சு. முதல்ல வந்து ஹாஸ்பிட்டல் எடுத்து வந்து கொரோனாவில் ஆக்சிஜன் யாருக்குமே கிடைக்கல, அதை வந்து முன்னிறுத்தி எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. அந்த மாதிரி உண்மையாக ஃபேக்காக ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போகிறாங்க ஆக்சிஜனை, அதை வந்து முன்னிலைப்படுத்திக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த கதைக்கருவுக்கு தேவை வைலன்ஸ் அப்படின்னா அது இருந்து தாங்க ஆகணும். இதை விட மோசமான வைலன்ஸ்லாம் இருக்குது. கதைக்கருவே இல்லாமல், கதையும் கருவுமே இல்லாமல், கதையின் நாயகனே இல்லாமல் அந்த வைலன்ஸ் மட்டுமே கருவாக வந்து நிறைய படங்கள் வர்றதை நம்ம பார்க்குறோம். ஒன்லி ஹீரோவோட அந்த இதுக்காக மட்டுமே வர்றதை பார்க்குறோம். ஆக்சுவலி அதெல்லாம் மேட்டரே கிடையாது. ஒரு படத்துக்கு வயலன்ஸ் தேவை அப்படின்னா இட் வில் பி குட் ஆக்சுவலி. ஸோ இதில் பெரிய வயலன்ஸ்லாம் நம்மளுக்கு ஒன்றும் காமிக்கலை, பட் டெஃபினட்டாக ஃபேமிலி வந்து பார்க்கணும். இந்த படம் வந்து சொல்ல வர்றது மனிதம் தான். நிச்சயமாக அதான் விக்ரமன் சார், கே எஸ் ரவிக்குமார் சார் சொல்லி ஆகணும். அவருடைய படம் நாட்டாமை, நட்புக்காக, பெரிய குடும்பம் படைய பல சூப்பராக கொடுத்துருப்பார் கே எஸ் ரவிக்குமார் சார். விக்ரமன் சார் வந்து பூவை மனக்காக, புது வசந்தம், புதிய மன்னர்கள் முன்னெடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனால் விக்ரமன் சாருடைய மகன் விஜய் கனிஷ்கா சார் வந்து அதையெல்லாம் தாண்டி, விக்ரமன் சாருடைய மகனை தாண்டி தன்னுடைய திறமை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆக்டிங் வேற லெவல், கிளைமேக்ஸ் அங்கே எதிர்பார்க்கவே இல்லை இவருடைய நடிப்பார்னு. என்னை பொறுத்த வரைக்கும் ஹிட் லிஸ்ட், டாப் லிஸ்ட், செம்மையாக இருக்குது.